கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:8. இங்கே ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்றால், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், யார் நமது காரியமாய் போவான் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய காரியமாய் போகும்படியாக நான் யாரை அனுப்புவேன் என்பதாக சொல்லுகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மில் யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன். அதாவது கடவுளை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை குறித்து, அவர் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து, அவர் நம்மை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பை குறித்து, மற்ற மக்களுக்கு அறியாத தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்ல, எடுத்து கூற, உலகெங்கும் போய் எடுத்து கூற, நான் யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார். பிரியமானது, என்ன அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் கேட்கக்கூடிய நேரடியான ஒரு கேள்வி இந்த நாளில் உன்னை பார்த்து என்னை பார்த்து அவர் கேட்கக்கூடிய காரியம் என்ன? பிரியமான சகோதரன் சகோதரி, நான் 16 வயதுள்ளவனாக இருந்தபோது இந்த வசனம் என் உள்ளத்திலே பேசியது, எனது காரியமா நான் சொன்னேன், ஆண்டவரே ஆண்டவரே உமது காரியமாய் நான் போவேன், உலகமெல்லாம் போவேன், உம்முடைய அன்பு குறித்து நான் சொல்லுவேன், உம்முடைய ரட்சிப்பை குறித்து நான் சொல்லுவேன், உம்முடைய பாவ மன்னிப்பை குறித்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி நான் புறப்பட்டு வந்தேன். பிரியமானவர்களே, எத்தனையோ முறை முழு உலகையும் சுற்றி ஆண்டவருடைய அன்பை நான் சொல்லிவிட்டேன், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பாவ மன்னிப்பு எல்லாவற்றையும் நான் கூறி எடுத்துரைத்து, சுவிசேஷத்தை எடுத்துரைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினேன். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன? என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த நாளிலே கூறுகிறார், நீ எனது காரியமாக நீ போவாயா, எனது காரியமாக நீ போவாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, எனது காரியமாக நீ போவாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறினார், நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்றார் சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர், நீங்கள் போய் எல்லாருக்கும், எல்லா சிருஷ்டிக்கும் சொல்லி மதமாற்றுங்கள் என்று சொன்னாரா? இல்லை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற காரியத்தை, ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற காரியங்களை எடுத்து சொல்லும்படியாக அவர் சொன்னார். அவர் எந்த மதத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்கவில்லை.
அவர் யாரையும் மதம் மாற்றுங்கள் என்று சொல்லவில்லை, மனதை மாற்றுங்கள் என்று தான் சொன்னார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலை என்ன? இந்த நாளிலே உன்னுடைய நிலை என்ன? நீ ஆண்டவரை நேசிப்பாயாகில் ஆண்டவருடைய அன்பை குறித்து, அவர் நமக்கு சேர்த்து வைத்திருக்கிற ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் குறித்து நீ மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே இந்த ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறதான நீ எந்தெந்த விதங்களிலே ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீ மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல, அவருடைய பாவ மன்னிப்பை எடுத்து சொல்ல உங்களில் எத்தனை பேர் இந்த நாளிலே நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பின்னே செல்லும்படியாக உங்களில் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து நீ மற்றவர்களுக்கு கூறுவாயா? உன் வாயினாலே நீ கூறுவதை விட உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே உன்னுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செய்கை, உன்னுடைய வாழ்க்கையின் முறை, இவைகளின் மூலமாக நீ மற்றவர்களுக்கு சாட்சியாய் ஜீவிப்பது, சுவிசேஷத்தை எடுத்துரைப்பது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே. இந்த நாளிலே ஆண்டவர் மறுபடியும் உன்னை பார்த்து கூறுகிறார். என்ன கூறுகிறார்? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ மீட்பர் பின்னே செல்ல போக துணிவாயா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நீ மாற நீ இந்த நாளிலே உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அதற்காக எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ செல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல. நீ இருக்கிற இடத்திலேயே, நீ இருக்கிற உன்னுடைய வேலை ஸ்தலங்களிலேயே, நீ வாயிலே சொல்லாவிட்டாலும் உன்னுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செய்கை, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நீ நிச்சயமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீ சொல்ல முடியும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ இருக்கக்கூடிய வீட்டின் அக்கம் பக்கம் உள்ளவர்களும் உன்னை பார்த்து ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ அமைத்து கொள்வாயாகில் நிச்சயமாக அது ஆண்டவருக்கு சாட்சியாகவும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வாயினால் அல்ல உன்னுடைய வாழ்க்கை முறையினாலே நீ பிரசங்கிக்கக்கூடியவனாய் இருப்பாய். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே எந்த விதத்திலே நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடிவெடுத்திருக்கிறாய்? ஒரு பக்தன் கூறுகிறார், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடைய ஆண்டவா வெறும் கையனாக உண்மை கண்டு கொள்ளலாகுமோ என்பதாக. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நாம் ஒரு வீட்டுக்கு செல்லும்போது, நாம் விருந்தினராக செல்லும்போது நாம் வெறும் கையாக நாம் செல்வதில்லை. நாம் ஏதாவது ஒரு பழமோ பிஸ்கெட்டோ எதனாவது ஒன்றை வாங்கி செல்கிறோம், ஸ்வீட் எதனாவது வாங்கி செல்கிறோம், வெறும் கையாக நாம் செல்வதில்லை. ஆகவே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, இந்த உலகத்தை விட்டு நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் போகும்போது நாம் வெறும் கையனாக நாம் போவோமா? இல்லை. ஆண்டவருக்கு நாம் எத்தனை ஆத்மாக்களை நாம் கொண்டு செல்ல போகிறோம், எத்தனை ஆத்மாக்களை நாம் சம்பாதித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே செல்லும்போது, ஆண்டவரே நான் இத்தனை ஆத்மாக்களை உமக்காக ஆதாயப்படுத்தினேன், இத்தனை ஆத்மாக்களை அழிந்து போற நம் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு எடுத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்படியான ஒரு சாக்கியத்தை அவளுக்கு நான் வழங்கினேன், என்னுடைய பணத்தினாலே, என்னுடைய திறமையினாலே, என்னுடைய வாழ்க்கை முறையினாலே, என்னுடைய எல்லா விதமான முயற்சிகளினாலேயும், என்னுடைய வாழ்க்கையை தியாகத்தினாலே, என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து விதமாக செய்ய என்று சொல்லி எத்தனை ஆத்மாக்களை நீ அங்கே கொண்டு செல்வார்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே,
இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார் மறுபடியும் யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார். ஆண்டவருடைய காரியமாக, ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஆண்டவருடைய ஊழியக்காரனாக, ஆண்டவருடைய தூதனாக நீ செல்லுவாயா? அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கு. ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்வது ஒரு பெரிய மதிப்பாக மக்கள் நினைக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருப்பது பெரிதாக நினைக்கிறார்கள். அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருப்பது மிகவும் பெரியதாக நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருப்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கு, அது எவ்வளோ பெரிய பதவி. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும்போது நமக்கும் நமது குடும்பத்திற்கும் எவ்வளவு ஆசீர்வாதம். பிரியமான என் சகோதரன், சகோதரியே, இந்த நாளிலே நீ சற்று நேரம் யோசித்து நீ ஒரு முடிவு எடு. எதனாலே நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்கிறாய்? வாயினாலேயா, செய்கையினாலேயா, நடைமுறை பாவனையினாலேயா, அல்லது உன் வாழ்க்கை முறையினாலே? நீ சிந்தித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உன்னை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை பார்த்து எனது காரியமாக யார் போவோம், யாரை அனுப்புவேன் என்று நீர் எங்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே சம்பாதித்து வைத்திருக்கிறேன், மனிதர்களாக எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த பாவம் மன்னிப்பு நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மூலம், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலம் உமது காரியத்தை, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாய் இருக்கும் இடத்துல, வேலை செய்யும் ஸ்தலங்களிலே உமக்கு வல்லமையில் சாட்சியாய் அவர்கள் ஜீவிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.